இந்த காசு இல்லாத போது மாச கடைசியில் நம்ம மனசுக்குள்ளே ஒரு சோகம் குடிக்கொள்ளுமே. என்னடா பண்ணுறது, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரிலாம் எதெல்லாமோ பற்றி சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சு டென்ஷன் ஆகும், கோவப்படுவோம், ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருப்போம். ஆனால் அந்த சம்பளம் வந்துருச்சுன்ற ஒரு மெசேஜ் ஃபோனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு ஆனந்தம். சம்பளம் வந்து சம சந்தோஷத்தில் இருக்கிற பாலாஜியோட சட்ட சாயங்காலத்தில் நீங்கள் பண்ணுறாரு திட்டேகிடிசி உங்களுக்கு வந்துருச்சா? எனக்கு இப்போ தான் கபால்னு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன ரெண்டாவது இதாக வருதான்றீங்களா? ஆமாம் அங்கிள், நாலரை காலுக்கோ 4:30 வந்தது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு ஊடுருவும் ஆனந்தம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு 3 நாளைக்கு பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸே கிடையாதுமே. நான் கூட மவுண்டோட வாங்கலாம்னு நினச்சி ஆவலாக வெயிட் பண்ணியிருந்தேன், பேங்கே கிடையாது. என்ன பண்ணுறது அப்போ, இந்த கோடிக்கணக்கான ரூபீஸை வச்சு முதல்ல நாயர்கடையில் போய் கடந்து செட்டில் பண்ணோம். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்கிறன்ற மாதிரி எல்லாம் எடுத்து சிப் போடான்ட்டு அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மனசை தொட்ட உருட்டி போட்ட பெரட்டி போட்ட மெலடி பாடல்கள்லாம் இருக்குது. ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்கிருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து பையனா சமத்து பண்ணா சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி இன்னைக்கு நானும் பஞ்சு மிட்டாய் நைட்டு சகாப்தம் படம் போகிறோம். செம்ம ஜாலி ஏ சகாப்தம் பார்க்கணுங்கிறது எங்களுக்கு 3 மந்த்ஸாக ஒரே ஆசை. எப்படியாவது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினச்சோம், காலைல டிக்கெட் கிடைக்கல, அதனால தான் நைட் ஷோ போகிறோம். நச்சமலிதா அங்கிள் ஏப்ரல் ஃபுல் நேத்தோடு முடிஞ்சு போச்சு, அதனால் நீ கிடையாது. ஓகே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்படின்னு அடுத்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அந்த பாட்டு உத்தம வில்லன் படத்தில் இருந்தான், ஏன்னா அந்த ஆஃபர் தான் இப்போ ஒன்று. இது இப்போ தான் திடீர்னு 2 நாளாக பிகெஃப் கேட்காம திடீர்னு கேட்டவரில் தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எனக்கு மறுபடியும் எப்படி எண்ணெய் எறிந்தால் படத்துக்கு, ஐ படத்துக்கு, லிங்காக்கெலாம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 15-20 நாளைக்கு அந்த பாட்டை மட்டுமே போடுற மாதிரி ஒரு ஆஃபர்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோமோ, அதே மாதிரி இப்போ உத்தம வில்லன் ஆஃபர் ஒன்று. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுமோ அப்போ வரைக்கும் வந்து நீங்கள் உத்தம வில்லன் உத்தம வில்லன் அந்த பாட்டு அப்புறம் சிங்கிள் கிஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு கமக்கத்தில் முடிகிற அந்த பாட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஜாலியாக கேட்கலாம். ஜாலியாக கேட்கலாமா அப்படின்றீங்களா? ஆமாம் அப்படி தான். 92.7 பிகப் பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு நிற்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஆஃபர் மட்டும் இல்லாமல் இன்னொரு பயங்கர பக்தி பரவச ஆஃபரும் பிக் எஃப்எம்ல போயிட்டு இருக்கு. எப்போ பார் ஆஃபரான்றீங்களா? ஆமாம் அங்கிள், இது என்ன தெரியுமா, மங்கள் தீப் ஊதுபத்திகள் வந்து செம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு விளம்பரம் எடுத்துருக்காங்க. நிறையா கோயிலில் போய் பக்தி பரவசமாக இருக்கிற அந்த விளம்பரம் டிவியில் வருது. அப்படியே அது டிவியில் நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு பிக் எஃப்எம்மோட பேஜ் ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது, அதெல்லாம் அந்த விளம்பரம் இருக்குது, அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கணும். என்ன பார்த்தா அப்படின்றீங்களா, பார்த்துட்டு அதில் இருக்கிற கோயில் நம்மளுக்கு தெரிஞ்ச கோயிலாக இருக்குது, இந்த கோயிலில் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அதை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களை குடும்பத்தோடு நாங்கள் திருப்பதி கொண்டு போவோம். எங்கள் திருப்பதி கீழ் திருப்பதியில் மேல் திருப்பதிக்கே கொண்டு போயிட்டு சாமி தரிசனம் நிம்மதியாக பார்த்து அப்படியே லட்டு வாங்கி வீட்டுக்கு வர வைக்கல எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. மங்கள தரிசனம் அப்படின்ற இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும்னா செய்ய வேண்டிய விஷயம் அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த கோயில் எது அப்படின்றத எங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும். 2 ரூபா போயிடுமே அப்படின்னு கூட கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா வாட்ஸ்அப் அமைச்சாலே போதும். 9025927927 9025927927 நம்பருக்கு மெசேஜ் அமைச்சா உங்கள் கடைக்கு போகிறது குடும்பத்தோட திருப்பதி போகிறதுக்கான ஒரு மாபெரும் பாக்கியம், நாங்களே போயிட்டு வந்திருப்போம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாமே தேவஸ்தானத்தெல்லாம் பேசவே தேவையில்லை, டிக்கெட் வாங்க தேவையில்லை, சிபாரிசு கடிதெல்லாம் இல்லை, எல்லாமே எதுவுமே இல்லாமல் கபால் நிம்மதியாக போய் பார்த்து வந்துடலாம் அங்கிள். அதுவும் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக ஒரு டைம் இருக்கும்ல, ஆஃபீஸ் லீவ் போடாமல் சனி ஞாயிறில் கூட்டிட்டு போவீங்களா அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்களே, அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமில் தான் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்போது தான் கூட்டு போவோம். ஓகே, மெசேஜ் முடிஞ்சு அனுப்பிச்சிருங்க. 92.7 பிக் ஃபோனில் சுயநலம் கருதி வெளியிடும் பாலாஜியோட நீங்கள் கேட்டுங்கிறது டே டிசி டொடன்டன் அவள்தான் ஆரம்பிச்சிச்சு. இது அடுத்து ஒரு 4 மாதத்துக்கு இதோட தொல்லை தாங்க முடியாது. அங்கிள் ஆண்டி உசாராக இருக்க வேண்டியது உங்கள் கடம் தான். ஓகேவா? 92.7 பிக் ஃபோனில் பாலாஜியோட டே டிசி கேட்டுருக்கும் போது ஏற்றுமா சொன்னாங்க அங்கிள், கரெக்டாக ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ன்ற ஒரு 4-5 மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க, எந்த பேப்பரை நீங்கள் திறந்து பார்த்தாலும் பயங்கரமாக வந்து ஒரு பாதி பேஜுக்கு 3/4 பேஜுக்கு 1 பேஜுக்கு ஃபுல்லாலாம் வந்து யாரோட விளம்பரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த காலேஜோட விளம்பரம் கிடையவே கிடையாது.
கேரக்டர் தான், அவன் எந்த காலேஜில் படித்தாலும் பிளேஸ்மெண்ட் ஆவான். ஸோ டிவியில் வருது, பேப்பரில் வருது, நியூஸ் மாதிரியே வர விளம்பரம், இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க ஓகேவா. அதுவும் இன்ஜினியரிங் காலேஜில் தான் சொல்கிறேன் மெயினாக, அது ஒண்டி காலேஜ் கிடையாது, நிறைய மற்ற படிப்புலாம் இருக்குது. எல்லா வருஷமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் பழைய இருக்கே இது நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும். இல்லை உங்கள் பையனுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கேட்டு பாருங்கள். 100 இன்ஜினியர் வந்தாங்கன்னா நீங்கள் தான் வேலையில் பட்டதாரி படம் பார்த்துருப்பீங்களா? வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா அந்த கதை தான் ஓகேவா. நீங்கள் கேட்டு நிற்கிறது ஐயோ இந்த விளம்பரம் மறுபடியும் வர ஆரம்பிச்சுன்னு ஃபீல் ஆன பாலாஜியோட டிக் டிசி ஏப்ரல் மாதம் வந்தாலே ஒரு 2 சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு, அப்பா செம்மையாக இருக்கும் அப்படி. இதுக்காகவே வந்து கடை கடையாக ஏறி ஏறி இறங்குவேன். என்னது அப்படின்றீங்களா? மாம்பழம் செம்மையாக இருக்கும்ல. அதாவது இந்த எல்லா பழமும் வந்து நம்மளுக்கு எல்லா சீசன்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. முன்னெல்லாம் வந்து தர்பீஸ்லாம் எப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அதாச்சு வருஷத்தில் 3 மாதத்துக்கு தான் கிடைக்கும். அப்போ ஒண்டி தான் நம்மளுக்கு குதூகலமாக இருப்போம், ஐ தர்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கி வருவாங்க, அப்படி கட் பண்ணி ஞம் 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 ஞா அப்படி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற பழம்லாம் இப்போ வருஷம் ஃபுல்லாக கிடைக்குது. எந்த பழம் வந்து சீசனுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள், எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மாம்பழம் ஒண்டி வருஷத்தில் இந்த 3-4 மாதம் தான் கிடைக்குது, அது ஒண்டி மாறவே இல்லை. என்ன தான் கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, கல்லை வச்சு இது பண்ணுவாங்க, சுண்ணாம்பு தடுவாங்கன்னா இருந்தாலும் 4 மாதம் மட்டுமே கிடைக்கிறதுனால அதோட செம்ம ஐயா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் ஆயிடுச்சு அங்கிள். நேற்றே எங்கேயா எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, நேற்று இல்லை போன வரமே வந்து போலீங்க. நேரம் போயிட்டு நான் வந்து 6 மாம்பழம் வாங்கி என் குடும்ப சொத்தை எழுதி கொடுத்தேன். இந்த 4 மாதம் சாப்பிட்டேன் செம்மையாக இருக்கல மாம்பழம். 92.7 பிகப் உள்ள மாம்பழம் எப்படி சாப்பிடலான்னு வெயிட் பண்ணுறேன் பாலாஜோ. நீ கேட்டு நிற்கிறது டிக் டிசி ஐயோ இந்த வெயிலுக்கும் அதுக்கும் சூடு அப்படிலாம் சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். சின்ன வயசுலேருந்து அது சூடு வெயிலுக்கு ஆகாது அப்படின்னா எப்படி இயற்கை அது வெயில் காலத்தில் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி சின்ன வயசுல ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டாங்க. அது அப்படியே மனசில் பசுமர தானி மாதிரி பஞ்சிச்சு. ஆமாம் அங்கிள் இந்த 4 மாதம் தானே சாப்பிட முடியும். மேங்கோ மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் கட் பண்ண மேங்கோ வச்சு, அதுக்கப்புறம் கட் பண்ண மாம்பழத்தை பாலில் போட்டு சக்கரை போட்டு ஞம் ஞம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அப்படியே வெறும் மாம்பழத்தை ஞம் ஞான் சாப்பிட்றது, ரெண்டு சைடையும் அப்படியே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற அந்த கொட்டை யார் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சம்ம சண்டே நடக்கும் வீட்டில். அதுக்கப்புறம் கடைசியில் நிறைய வாட்டி போட்டியில் நான் வின் பண்ணி அதுதான் நான் தான் அப்படி பண்ணுவேன். இங்கே சூப்பரில் இது தாண்டி இன்னொரு சந்தோஷம் நீ என்னன்றீங்களா? மாம்பழம் மாதிரி இன்னொரு பழம் வருஷத்தில் 2-3 மாதம் மட்டுமே கிடைக்கிறது, நீ இழந்த பழம் செம்மையாக இருக்குமே. ஈ மெக்கும் அதெல்லாம் இல்லை, சாப்பிட்ட உடம்பு கெடுதல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கேயே அழுது புரண்டெல்லாம் சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டு பழகிச்சா, அதனால் இந்த இழந்த பழம் எங்கே கச்சாலும் குட்டி இழந்த பழம் பெருசு இல்லை. பெருசுலாம் இப்போ வந்து அதுவுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி எல்லா கடையிலும் கிடைக்க ஆரம்பிச்சு. ஆனால் குட்டி வந்து இப்போ வரைக்கும் அந்த ஆயா கிட்ட தான் கிடைக்கும். ஆயா வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட எப்படியாவது பேசி வாங்கும்போதே ஒரு 2 தடுத்து சாப்பிடுவோம். காய் தானே பரவாயில்ல, நல்ல ஆயாவாக இருந்தால் நம்மளை திட்ட மாட்டாங்க. வேறு எதாவது ஆயா இருந்தால் கிலோ எவ்வளோ திரும்ப எடுத்து எடுத்து தின்னுக்கிறேன் அப்படின்னுவாங்க. அவங்க கிட்ட எப்படியா சாரி ஆயா அப்படி சொல்லிட்டு அவங்க மிளகாப்படி தொட்டி கொடுப்பாங்க. அதை வந்து அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிடுவோமா? மாம்பழம் இழந்த பழம் சாப்பிட்றதுல சந்தோஷமாக இருக்கிற பாலாஜியோட நீ கேட்டு நிற்கிறது டே டிசி டண்டாய். ஆனால் 3 பழத்துக்கு மேலே மாம்பழம் வேணா வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுவோம்னு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு வில வைத்தீங்க அங்கிள். ரீசெண்டாக ஒரு காலேஜ் பஸ் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை, ஒரு 3 ஸ்டூடெண்ட் கூட இறந்து போனாங்களே கரூரில். அந்த காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட நிறைய பசங்க வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அங்கிள், மெயில் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே விஷயம் தான் சொல்லி 92.7 பிகம் உங்களை பாலாஜியோட டிக் டிசி கேட்டுருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் டிக் டிசி ஏற்றுக்க மாட்டோமா? சொல்லிடுவோம் கபால் கபால்னு கோவம் வந்து நான் அதனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு அமைச்சிருக்காங்க, ஆனால் படிக்கும் போதே செம்ம கடுப்பாச்சு. என்ன அப்படின்னா இந்த காலேஜ் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் 3 பேர் இறந்தாங்க அப்படின்றது ஒண்டி தான் வெளில தெரியும். எதனால இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு எதாவது காரணம் இருக்கா அப்படின்னா இந்த பசங்க சொல்கிறது எல்லாமே ஒரே காரணம் தான். இந்த காலேஜில் வந்து இப்போ நார்மலாகவே இப்போலாம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் ஃபைன், ஒரு பையன் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் ஒரு ஃபைன், 15 நிமிஷம் லேட்டாக வந்தால் ஃபைன், ரெக்கார்டு எழுதலனா ஃபைன், ஒரு 4 நாள் லீவ் போட்டால் ஃபைன்னு சொல்லிட்டு எதெல்லாம் காசு வாங்க முடியுமோ எல்லாத்துலேயும் வாங்குவாங்கள ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து. இந்த காலேஜ் ஒரு படி மேலே போயிட்டு, இந்த காலேஜ் மட்டும்தானா இல்லை நிறைய காலேஜான்னு தெரியல, டிரைவருக்கெல்லாமும் ஃபைன் இருக்கான். கரெக்டான டைமுக்குள்ளே ஒரு ட்ரிப்பு முடிச்சு காலேஜுக்கு திருப்பி வரலனா அந்த காலேஜ் வந்து அந்த டிரைவருக்கு ஃபைன் போடலாம். ஸோ லேட்டாக போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினாலே அந்த காலேஜ் பற்றி நம்ம சென்னையிலேயே வந்து ஓஎம்ஆரில் அதுக்கப்புறம் இந்த காலங்காலத்தால் போகிற இந்த எல்லோ கலர் போர்டு போட்டுருக்க எல்லா காலேஜ் பஸ்ஸும் எப்படி ஓட்டுவாங்கன்னா ஷூ மேக்கர் சித்தப்பா பையன் மாதிரி தான் ஓட்டுவாங்க, செம்ம ஃபாஸ்ட்டு. அவங்களுக்குலாம் டார்கெட் டைம் இருக்கான்னு தெரியல, ஆனால் இந்த காலேஜ் பஸ்ஸோட டிரைவருக்கு கண்டிப்பாக டார்கெட் டைம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த பசங்களோட மெயில் மெசேஜெல்லாம் சொல்லுது. எல்லாருமே அதான் அமைச்சிருக்காங்க, ஆமாம் இந்த டிரைவருக்குலாம் டார்கெட் டைம் இருக்குது, அதுக்குள்ளே போகலன்னா அவங்க ஃபைன் கட்டணுங்கிறதுக்காகவே இப்படி போவாங்க. இன்னொரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் நல்ல ஓட்ட தெரிஞ்சவர் ரொம்ப வருஷமாக இருக்கிறவர்னால் அதிக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து கம்மி சம்பளத்தில் கம்மி எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன பையனாலாம் டிரைவராக பிடிச்சி போட்டுறாங்க. எப்படி வந்து ஃபேக்கல்ட்டி கிடைக்கல அப்படின்னா போன வருஷம் பாஸ் அவுட் ஆனவங்களே பிடிச்சி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரியே வந்து டிரைவரையும் பிடிச்சி போட்டாங்க. இதனால தான் நிறைய ரீசன் இருக்குது. இது எல்லாம் நாங்கள் எல்லா மீடியாக்கிட்டையும் சொன்னோம், ஆக்சிடென்ட் கவர் பண்ண நிறைய ப்ரெஸ் மீடியா எல்லாம் வந்தாங்க, ஆனால் எல்லோரும் எங்கள் கிட்டே கேட்டு அடுத்த நாளைக்கு எந்த இடத்துலையுமே இதெல்லாம் வரவே இல்லையா. பேப்பர் டிவி ரேடியோ எதுலேயுமே வரலையா, எதுலேயுமே யாருமே சொல்லலையா. ஏன் அது சேவமா இன்ஜினியரிங் காலேஜ் வச்சவங்களாம் பணக்காரங்க தான், ஆனால் அதுக்காக எக்யூக்கு எனக்கு செம்ம கடுப்பாச்சு அங்கிள். இப்போ நான் இது ரேடியோவில் ஒன்றி தான் சொல்ல முடியும், வேறு என்ன பண்ண முடியும் இதுக்கு. ஆனால் யார் இந்த எந்த காலேஜ் மேலே இந்த எந்த காலேஜ் மேலே டொனேஷன் வாங்குறான்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூல் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, காலேஜ் மேலே ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே முடியாதுல. கமிஷன் ஒன்றி நிறைய கமிஷன் வரும், திட்டக்குழு வரும், அந்த குழு வரும், அந்த எந்த குழுவும் எதுவுமே பண்ண முடியாதுல. எவ்வளோ போங்கு, எவ்வளோ காசு, எவ்வளோ பிரச்சனை. இப்போ 3 பேர் இறந்துட்டாங்க, அது கூட என்ன ஆகும், டிரைவரோட நெக்லிஜென்ஸ், ரேஷ் டிரைவிங் அப்படின்ற மாதிரி அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆக்சுவல் ரீசன் அதுவா, என்ன பண்ணுறது இல்லை, பூனைக்கெல்லாம் யாரும் மணி கட்ட முடியாது, நம்மளே நம்ம கழுத்தில் கட்டிக்க வேண்டியதான், எதுவுமே பண்ண முடியாதுல. இப்படியே புலம்ப வேண்டிதான், வேறு எதுவும் கிடையாது. நம்மளும் போய் இன்ஜினியரிங் காலேஜில்தான் திருப்பி சேர்ப்போம், அதே புலம்பல் புலம்புவோம். தனியாக வெளில வெளில சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும், வெளில சொன்னாலும் யார் என்னத்தை கழிக்க போகிறாங்க, எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நீ கேட்டு நிற்கிறது செம்ம கடுப்பில் இருக்கிற பாலாஜியோட டேக் டிசி
சரி சொல்லி தொழிக்கலாம் நானி 2.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுறது நீங்க கேட்க மாட்டீங்க. பிக் எஃப்எம் நிசான் கம்பெனிக்கு காட் ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருது. இந்தியா ஃபுல்லா வந்து இவர் பேசுறதா இந்த டைம்ல கேட்க முடியும். யார் இவர் அப்படின்னா சைரஸ் அப்படின்ற ஃபாரின் காமெடி கார். ஹலோ ஹலோ Nissan Sunny has got the space that I never got in my life. I'm really jealous. So totally jealous. Till now, I didn't even know how much the space felt like. Come on. I just get space. That molecule of little space in the morning. You know, that Western style space. You know what I mean? Subah subah ka kaam. You know what I'm talking about. And damn, it's over. In 5 minutes, people come knock, 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 knock and put pressure on you. No space. No space. There's too much gyan about men and relationships. Too much talking. I will simplify it for you. For a good relationship, space matters a lot. It's very simple. Like, stop nagging your husband for roaming around in dirty shorts which haven't been washed for 3 days. 3 days is only what, 72 hours. If we can live for hours together, why can't men live in dirty shorts? I mean, women, give the poor chap some space. He'll get it right in 4-5 days. And yes, please stop playing the mighty Google Earth, magnifying every little thing. On Sundays, let us sleep. Monday will always wake us up. Anyway, let us watch TV, let us pay the bills late. What's the big deal? For once, give us space. Oh, the tears are rolling down, but luckily I have space on my big cheeks. Actually, I didn't finish it. You interrupted me. You keep doing this. Let me talk. Women should also get space. I agree. I'm for it. Mark my words, man. Even in parliament, I support women's bill. Don't get me wrong. Not the shopping bills. I'm talking about that other bill, the women's bill. I want 33% women's space in parliament. I mean, space matters for everyone, not about gender. Space is space. Very secular topic. என்ன சம்பந்தமே இல்லாம இங்கிலீஷ்ல கேக்குதுன்றீங்களா? ஏற்கனவே சொன்னேன், இப்பதான் நீங்க ரேடியோ போட்டிருந்தீங்கன்னா நிசான் கம்பெனிக்கு பிக் எஃப்எம் பண்ண காட் ப்ராமிஸ் படி சைரஸ் ப்ரோச்சா அப்படின்ற இங்கிலீஷ் காமெடியன் பேசுற ஸ்பேஸ் பத்தின பயங்கரமான தத்துவங்கள் தான் கேட்டுனீங்க. நானி 2.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுறது நீங்க கேட்க மாட்டீங்க. பிக் எஃப்எம் நிசான் கம்பெனிக்கு காட் ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருது. இந்தியா ஃபுல்லா வந்து இவர் பேசுறதா இந்த டைம்ல கேட்க முடியும். யார் இவர் அப்படின்னா சைரஸ் அப்படின்ற ஃபாரின் காமெடி கார். Yes, yes, good question. Professional life requires the maximum space. Just when you just want to welcome the morning with Facebook and updating your profile picture, liking some like, doing some really cozy pictures, commenting on what people shouldn't do, and then suddenly your boss sticks his nose right behind you. All the love for the day dies a slow, painful, unnatural death. Didn't I say life is not fair? Bosses, please listen. Give some space to your employees, please. See, man is a social animal, and social animal has to work also. For further clarification, refer to my book, page 37, paragraph C. Now, logically, if a social animal works, then he can socialize too at the workplace, right? Yeah? I won the case? In fact, I won the case. I should get complete space to support this cause. Personal space in professional life. Whew. Oh, what a thought. Classic one. Everybody, learn this by heart. Personal space in professional life. Beautiful. என்ன சம்பந்தமே இல்லாம இங்கிலீஷ்ல கேக்குதுன்றீங்களா? ஏற்கனவே சொன்னேன், இப்பதான் நீங்க ரேடியோ போட்டிருந்தீங்கன்னா நிசான் கம்பெனிக்கு பிக் எஃப்எம் பண்ண காட் ப்ராமிஸ் படி சைரஸ் ப்ரோச்சா அப்படின்ற இங்கிலீஷ் காமெடியன் பேசுற ஸ்பேஸ் பத்தின பயங்கரமான தத்துவங்கள் தான் கேட்டுனீங்க. நானி 2.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுறது நீங்க கேட்க மாட்டீங்க. பிக் எஃப்எம் நிசான் கம்பெனிக்கு காட் ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருது. இந்தியா ஃபுல்லா வந்து இவர் பேசுறதா இந்த டைம்ல கேட்க முடியும். யார் இவர் அப்படின்னா சைரஸ் அப்படின்ற ஃபாரின் காமெடி கார். Socializing, I tell you, is so much fun, but only for the host, huh? Not because the host is always pretty, but it's the population. When the entire family goes for their social gatherings, their own gatherings in the car makes it feel like a local bus. Once you've adjusted yourself with those odd angles, there's no looking back. I mean, literally no looking back. Because your feet, your arms, your feet will never get a wake-up call. The blood circulation jumps from the 10th floor. But don't worry, your mind is alive. That's important. Now you know why I keep talking about space. The car should have space. Car. Yes, pseudo-geniuses, you've guessed it right. It's my favorite Nissan Sunny. It's surprisingly spacious. It's a car. என்ன சம்பந்தமே இல்லாம இங்கிலீஷ்ல கேக்குதுன்றீங்களா? ஏற்கனவே சொன்னேன், இப்பதான் நீங்க ரேடியோ போட்டிருந்தீங்கன்னா நிசான் கம்பெனிக்கு பிக் எஃப்எம் பண்ண காட் ப்ராமிஸ் படி சைரஸ் ப்ரோச்சா அப்படின்ற இங்கிலீஷ் காமெடியன் பேசுற ஸ்பேஸ் பத்தின பயங்கரமான தத்துவங்கள் தான் கேட்டுனீங்க. நானி 2.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுறது நீங்க கேட்க மாட்டீங்க. பிக் எஃப்எம் நிசான் கம்பெனிக்கு காட் ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருது. இந்தியா ஃபுல்லா வந்து இவர் பேசுறதா இந்த டைம்ல கேட்க முடியும். யார் இவர் அப்படின்னா சைரஸ் அப்படின்ற ஃபாரின் காமெடி கார். ஓ மேன், திஸ் டாபிக் யார், திஸ் டாபிக் இஸ் சோ டேம் க்ளோஸ் டு மை ஹார்ட். Just give me a tissue for a second. Thank you. A topic on which Kekta can make a perfect show. Let me get my suit right. क्योंकि स्पेस मुझे मिली नहीं थी.
And I bet it won't even end at 2000 episodes. Man, because the truth is everyone needs space. Period. Physically, I'm very spacious. And they say if you need space, go to NASA. I say if you need space, get into Nissan Sunny. I tend to laugh a little more than normal people. Thank you all, spacey people, for your year space. You have given Space Matters with Cyrus Brocha. Give space to everyone in life. That's all I'll tell you. And please remember this and learn this by heart. Beg, borrow or steal space from people. Celebrate space every day because space matters. Now you say it. Because space...